Hi, hello guys, welcome and welcome back to Hiii Universe YouTube channel. In this video, we will talk about a super number writing job. So, in this job, you work from home or wheat and the writing. And in this job, you will have a salary 7000 rupees per week. So, in this job, you full details in this video. And you can see weekly எழுதக்கூடிய பேப்பர்ஸ் அதாவது பேजेस பாத்தீங்கன்னா சோ என்ன மாதிரி வந்து உங்களுக்கு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க and பாத்தீங்கன்னா அதுல நீங்க எப்படி வந்து ரைட் பண்ண போறீங்க சோ இந்த ஜாப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கற எல்லாத்தையும் தெளிவா 1 by 1 வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு டீடைல்ஸ் புரியும் ஏனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ரைட்டிங் ஜாப்ல வந்து ரைட் பண்ண முடியும் சில பேருக்கு வந்து ரைட் பண்ண முடியாது சோ இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா தெரிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் விருப்பம் உள்ளவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கறதையும் வீடியோ லாஸ்ட்ல உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சரிங்களா சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கனா உடனே நம்ம ஹை யுனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பாக்க இருக்கிற ஜாப் வந்து நம்பர் ரைட்டிங் ஜாப் தான் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கனா வந்து இப்போ இருக்கிற கால கட்டத்துல நிறைய பேருக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படினா வர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்ல இருந்தபடியே தான் வந்து வேலை பார்க்கணும் வெளியில எங்கயுமே வந்து போக கூடாது ஆனா கம்மியான டைமிங்ல வேலை பார்த்தா அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிலாம் வந்து நினைச்சிட்டு சோ நிறைய விதமான ஜாப் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க எல்லாருக்கும் பாத்தீங்கனா வந்து ஒவ்வொரு விதமான ஜாப் அப்படிங்கிறது கிடைச்சிட்டே தான் இருக்கும் சோ இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப் பொறுத்த வரைக்கும் இதுவுமே உங்களுக்கு வர்க் ஃப்ரம் ஹோம் தான் 100% நீங்க எங்கயுமே போகணும் அப்படிங்கற அவசியமே கிடையாதுங்க உங்க வீட்ல இருந்தபடியே தான் நீங்க வந்து வேலை பார்க்க போறீங்க அண்ட் டைமிங்கும் உங்களோட ஓன் டைமிங் தான் சோ நீங்க இந்த டைமிங்ல தான் எழுதணும் அப்படிலாம் எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது அவங்க கொடுக்கிற அந்த பேப்பர்ஸ் அவங்க சொல்ற அந்த டைமிங்க்குள்ள நீங்க முடிச்சு கொடுத்தா போதும் மத்தபடி நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் எழுதலாம் ஓகேங்களா சோ உங்களோட விருப்பம் தான் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கறோம் இல்லையா சோ இந்த மாதிரி தான் நமக்கு பாத்தீங்கன்னா இவங்க பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க ப்ளஸ் இந்த ஸ்கிரீன்ல வந்து ஷோ ஆகுற மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க என்ன நம்பர் எழுத போறீங்களோ அந்த நம்பரை உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி அந்த பேஜ் முடியும் போது லாஸ்ட்லயே உங்களுக்கு வந்து என்ன நம்பர் முடியுமோ அதையும் எண்ட்ல வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க சோ இப்போ 1001 இருக்கு அப்பனா அதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூஸா வந்து 1002 1003 1004 அந்த மாதிரி நீங்க எழுத வந்து ஆரம்பிக்கணும் சோ இதுல எழுதும் போது நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுடைய ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா எந்தெந்த வழிகளில் இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு வாரம் வந்து டைம் கொடுப்பாங்க அதாவது 7 நாள் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் ஸோ அந்த 7 நாளுக்குள்ளே முடிச்சுட்டு அவங்க சொல்கிற அந்த டைமிங்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு வந்து கொரியர் போட்டு விட்டுறணும் ஒருவேளை உங்களுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராஜெக்டை இவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அனுப்பினாலும் சரி அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் இந்த ரூல்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க கொடுக்குற ப்ராஜெக்டை நீங்கள் முடிக்கிறீங்களோ முடிக்கலையோ சரிங்களா ஆனால் அவங்க சொல்கிற டைமிங்குள்ளே நீங்கள் அனுப்பி வச்சிடணும் அப்போ தான் நீங்கள் எழுதுனதுக்கான அமௌண்ட்டாவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லைனா அதுவும் உங்களுக்கு வந்து கிடைக்காமல் போயிடும் சரிங்களா ஸோ இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ரூல்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு ரூல்ஸ்க்கான ஃபார்ம் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பேஜஸாகவே ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் என்னென்ன வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நம்பர் ரைட்டிங்கை வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரே நபர் மட்டும்தான் ஒரு ப்ராஜெக்டை ஃபுல்லாக எழுதணும் ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு எழுத வைக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணும்போது ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட்டாக மாறும் அப்படி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான மிஸ்டேக் நீங்கள் வந்து பண்ணவே வேண்டாம் நீங்கள் வந்து இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்களே வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள் மற்ற யாரையுமே இந்த ஜாபில் இன்வால்வ் பண்ண வைக்காதீங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக அவங்க அப்ளை பண்ணிவிட்டு ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கட்டும் சரிங்களா இது முக்கியமான விஷயம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மற்றபடி நீங்கள் வந்து இங்கு பென் வந்து எனக்கு நல்லா வரும் அப்படின்னு வந்து எழுதக்கூடாது ஜெல் பென் வந்து நல்லா இருக்கும் அப்படிலாம் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி ஃபார் ப்ளூ பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த விதமான பேனாவையும் யூஸ் பண்ணி நீங்கள் எதுலேயுமே எழுதியிருக்க கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஒவ்வொரு ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக இருக்கணும் அதில் ஏதாவது வந்து ஆயிலோ இல்லை தண்ணியோ பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஷீட் அவங்க வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும் ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு ஷீட்டையும் எழுதி எழுதி முடித்தோடனே அதை சேஃப்டியாக நீங்கள் வந்து கவர்லவையோ இல்லை வேறு எதுலையோ வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் எங்கேயுமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் எப்பயும் போல் வந்து எழுதும் போது வந்து அந்த பாக்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்களே அந்த பாக்ஸில் வந்து நம்பர்ஸ் எப்படி வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் வந்து டச் ஆகாமல் எழுதிருக்கணும். ப்ளஸ் அந்த பாக்ஸில் மேலே கீழே சைடில் ரெண்டு பக்கமே வந்து டச் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்யூட்டாக வந்து எழுதியிருக்கணும். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க ரைட் பண்ணியிருக்காங்க, D103 அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துமே வந்து டச் ஆகாமல் இருக்குது, ப்ளஸ் அந்த பாக்ஸ்லேயும் எந்த இடத்துலையுமே டச் ஆகலை, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி டச் ஆகிற மாதிரி நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது மிஸ்டேக்காக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கு அதில் பேமெண்ட் கூட லெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிலாம் பெருசாக கிடையாதுங்க. ஸோ நீங்கள் மினிமம் 18 மேலே இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காலேஜ் படிக்கிறேன், ஸ்கூல் படிக்கிறேன் அப்படினாலும் நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான், சரிங்களா? ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் வந்து கிடையாது, அதனால் ஃப்ரீயான ஜாப் தான் இது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் உங்களோட வீட்டில் எந்த படியும் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. டெய்லி உங்களுக்கு 2 hours 3 hours டைமை ஸ்பெண்ட் பண்ணி எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 90 ஷீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 pages. ஸோ டோட்டலாக 90 ஷீட், அதாவது தாள் அப்படிங்கிறது வந்து 90 தாள் கொடுப்பாங்க, ஆனால் பக்கம் அப்படிங்கிறது வந்து 180 பக்கமாக இருக்கும். ஏன்னா 90 ஷீட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 1, 2 அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 180 pages வரும். அதை நீங்கள் 7 நாளுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து முடித்து கொடுத்துருக்கணும். ஸோ எந்த டேட்டில் எந்த டைமிங்குள்ளே நீங்கள் கொரியர் அவங்களுக்கு போடணும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிவிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த 90 pages எழுத முடியலை, நான் 50 தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க சொல்கிற டைமிங்குள்ளே அந்த எழுதாத பேஜஸையும் சேர்த்து வச்சே நீங்கள் வந்து கொரியர் போட்டுருங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கீங்களோ அதுக்கான பேமெண்ட்டையாவது உங்களுக்கு போட்டு விடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஈஸியான ஜாப் தான், பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக பேமெண்ட் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை பார்த்தாச்சு. கடைசியாக எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து ஃப்ரீ, நோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் எழுதி தரப்போகிறீங்க. ஸோ 1 ரூபாய் கூட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இலவசமாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களும் உங்கள் கிட்ட பேமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. இது வந்து ஃப்ரீயான ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீயான நம்பர் ரைட்டிங் ஜாப் தான். சப்போஸ் வேறு யாராவது உங்கள் கிட்ட பேமெண்ட் கேட்டாலும் நீங்கள் பே பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி தரக்கூடிய நம்பர் ரைட்டிங் ஷீட் எல்லாமே உங்களுக்கு இவங்களே வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு வீக்லி சேலரி ஒரு மந்த்லி சேலரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி மூலமாக தான் இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக ரீட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் லிமிட், நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஸ்டடியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களோட ரைட்டிங் ஸ்கோர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்களோட டிஸ்டி, அதுக்கப்புறம் சிட்டி, ஜிமெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி கரெக்டாக நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து மெயில் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.